நாளுக்கு நாள் விளையேறும் பெட்ரோல் பற்றி நாம் எவ்வளவு கவலைப்பட்டிருப்போம். ஆனால் அங்குள்ளவர்கள் ஜாலியாக சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுகிறார்கள். ஒரு காலத்தில் நிலவிய எண்ணெய் பஞ்சமும் வாகன விபத்தின் அதிகமான எண்ணிக்கையும் அந்நாட்டை சைக்கிளை கையில் எடுக்க தூண்டியிருக்கிறது. குளிர்ந்த காற்று, மேகம் சூழ்ந்த வானம், ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டு நினைவுகளை அசை போட்டுக் கொண்டே ஓட்டி செல்லும் பொழுது புருவத்தை உயர்த்த வைக்கும் பிரம்மாண்ட கட்டிடங்களும் வீதிகளும், அதை தாண்டி கொஞ்சம் தள்ளி போனால் கண்களுக்கு விருந்தாய், உள்ளத்திற்கு அமைதி தரும் துலிப் மலர் தோட்டங்கள். செல்ல மனமில்லாமல் சைக்கிளின் பிடலை அழுத்தி நகர்ந்தால் உணர்ச்சிகளை தூண்டும் உலக புகழ்பெற்ற ஓவியங்கள். அந்த சைக்கிளை ஓட்டுபவராக நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? மேல் சொன்ன எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டுமென்றால் நெதர்லாந்து செல்ல வேண்டும். வாருங்கள், அப்படி ஒரு பயணம்தான் இந்த கட்டுரை. பெல்ஜியத்திற்கும் ஜெர்மனிக்கும் இடையே ஐரோப்பிய யூனியனில் உள்ள ஒரு நாடுதான் நெதர்லாந்து. ஹாலந்து என்று இன்னொரு பெயரும் இதற்கு உண்டு. குளிர்ந்த காற்று, குறுக்கும் நெடுக்கும் ஓடும் வாய்க்கால்கள், அதிலோடும் படகுகள், வண்ணப்பூக்கள், காற்றலைகள் என்று ஒரு தனிப்பட்ட ஹாரிபாட்ட நகர அழகியலை கொண்டது நெதர்லாந்து. இது சின்ன நாடு என்றாலும் 1.80 கோடி மக்கள் இங்கு வாழ்கின்றனர். இவர்கள் டச்சு மக்களாக அறியப்படுகின்றனர். நெதர்லாந்து நெருக்கமான மக்கள் தொகை கொண்ட நாடாக அறியப்படுகிறது. இதன் தலைநகரம் ஆம்ஸ்டர்டாம். 1500 காலகட்டங்களில் ஸ்பெயின் ஆளுகையில் கீழ் நெதர்லாந்து இருந்தது. அடிமைத்தனத்திலிருந்து மீள போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று எண்ணிய ஹாலந்து மக்கள் 1568 போராட்டத்தை தொடங்கினர். இங்கிலாந்தின் உதவியும் கிடைத்தது. 80 ஆண்டுகால தொடர் போராட்டத்தின் விளைவு 1648 சுதந்திரம் பெற்றார்கள். விடுதலைக்கு பின் 17ஆம் நூற்றாண்டில் நெதர்லாந்து பொருளாதார வல்லரசாக திகழ்ந்தது. உலகின் பல இடங்களில் டச்சு குடியேற்றம் நடந்தது. கடல் வல்லரசாக திகழ்ந்த இவர்கள் 15,000 வணிக கப்பல்களை கொண்டிருந்தனர். நெதர்லாந்து உலகின் முதலாவது முதலாளித்துவ நாடு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். பின் 1806 காலகட்டங்களில் நெப்போலியன் போனபார்ட்டின் ஆக்கிரமிப்புக்குள்ளானது. அவர் தன் தம்பியை நெதர்லாந்தின் மன்னனாக அறிவித்து ஆட்சி நடத்தினார். பின் 1813 பல்வேறு தோல்வியினால் நெப்போலியன் தன் படைகளை விலக்கிக் கொள்ள நெதர்லாந்து விடுதலை பெற்றது. 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் ஆக்கிரமிப்புக்குள்ளாகி பொருளாதார ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டது. பிறகு மீண்டும் சுதந்திரம் பெற்றது. இவ்வளவு அடிமைத்தனம், பொருளாதார பாதிப்பு என்பதையெல்லாம் தாண்டி உலகின் முக்கிய சுற்றுலா தலமாக நெதர்லாந்து மாறியுள்ளது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாடுகள் பட்டியலில் முதல் 5 இடத்துக்குள் நெதர்லாந்து வந்துவிடும்.